அக்னிமயமானவரே ஜோதிமயமானவரே மாணவரே ஜோதிமாய என்னை சொந்தமாக்கவருமையா அக்னி மாய மாணவரே ஜோதி மாய மாணவரை சொந்தமாக்கவருமையாம் என்னை சொந்தமாக்கவாருமையம் நாங்கள் வாழ்வு பெற வேண்டுமென உன் ஜீவனையே தந்து எங்களை பாவத்திலிருந்து மீட்ட நல்ல இயேசுவே போச்சு புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் முது பிரசனத்தால் எங்களை நிரப்பும் இறை வார்த்தை வாஞ்சியோடு கேட்கக்கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதியும் நட்சதை பறைசாற்றவிருக்கும் என் நாவில் இருந்து கொண்டு நீர் பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆஹ் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று இறை செய்தியாக நீ எனக்கு சொந்தம் என்கின்ற தலைப்பிலே உங்களுக்கு இறைவார்த்தை சொல்லவிருக்கின்றேன் பிரைஸ் தலால் எசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கவும் யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார் அஞ்சாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்கு உரியவன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கடவுள் மானிடரை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து அவர்களுக்குள்ளே தம் ஜீவ ஆத்மாவை ஊத அவர்கள் உயிர் உள்ளவர்கள் ஆனார்கள் உள் உறுப்புகளை உண்டாக்கியவரும் தாயின் கருவில் உரு தந்தவரும் வியத்தகு முறையில் மானிடரை படைத்தவரும் அவரே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து மீட்டிருக்கின்றார் நம்மை தூய ஆவியால் நிரப்பி இருக்கின்றார் ஆகவே நாம் அவருக்கே சொந்தம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய சொந்த மக்களாக இருக்கின்ற நாம் அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல நாமும் நம் நடத்தியிலெல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நம் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரையும் இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை எடுத்துரைக்க வேண்டியது நமது கடமை என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய சொந்த மக்களான நாம் கட்டளைகளை கடைபிடித்து எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் ஜபத்தில் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் வல்லமையோடு துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் வல்லமையோடு பறைசாற்ற வேண்டும் அவர் செய்த வியத்தகு செயல்களை பலருக்கும் சொல்ல வேண்டும் அப்பொழுது நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் பிரைசலால் ஒண்ணுக்கு இருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபது வரையில வசனத்தை வாசிக்க கேட்போம் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் என்று தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் பிரியமானவர்களே மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருந்தபொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தம் இரத்தத்தை விலைக்கிரயமாக சிந்தி நம்மை பாவத்தில் இருந்து மீட்டிருக்கின்றார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இனி பிறக்கப் போகின்ற எல்லா குழந்தைகளும் அவருக்கே சொந்தம் ஆகவே நாம் கடவுளுடைய கோவிலாக இருக்கின்றோம் கடவுள் நமக்குள் குடியிருக்கின்றார் ஆகவே உங்கள் உடலால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் இனி பாவம் செய்யாதீர்கள் ஒன்று குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை வாசிக்கவும் திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்கள் குற்றவாளிகள் என்ன நான் ஏன் தீர்ப்பளிக்க வேண்டும் கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார் உள்ளே இருப்பவர்களுக்கு நீங்கள் தானே தீர்ப்பளிக்க வேண்டும் ஆகையால் அத்தியவனை உங்கள் நடுவில் இருந்து தள்ளி வையுங்கள் பிரியமானவர்களே பயிரே பிரதானம் என்று வாழ்ந்தால் அழிவது நிச்சயம் உண்டிற்பிரியத்திற்கு அழிமைப்பட்டு போகாதபடி உங்கள் உடலை அடக்கி ஆளுங்கள் ஜபத்திலும் உபவாசத்திலும் நிலைத்திருங்கள் உங்கள் உடல் அல்ல கடவுளுக்கே உரியது குடி விபச்சார வேசுத்தனங்கள் போதைப் பொருட்களை உபயோகிப்பது பொய் புரணி சண்டை சச்சரவுகள் பொறாமை கோபம் எரிச்சல் போன்ற கொடிய பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கடவுளுடைய கோவிலாகிய உங்கள் உடலை இழிவுபடுத்தாதீர்கள் உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தமல்ல கடவுளுக்கே உரியது என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் கடவுளுடைய தூய ஆவியார் குடியிருக்கும் உங்கள் உடலில் நீங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அவருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள் மாறாக எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உங்களுள் குடியிருக்கும் கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதியுங்கள் அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள் அவர் செய்த சகல காரியங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ரெண்டு கோருந்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடி பெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம் ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நெஞ்சாக வேண்டும் அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதனும் உடல் உயிர் ஆன்மா ஆகிய மூன்று கூறுகளை உடையவனாக இருக்கின்றான் நாம் இவ்வுலகில் உயிருடன் வாழும்போது உயிரும் ஆன்மாவும் உடலில் தங்கி வாழ்கின்றது நாம் மறிக்கும் போது மண்ணாலான உடல் மண்ணுக்குள் செல்லும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே சென்றுவிடும் ஆன்மா ஆவிக்குரிய உடலில் தங்கி நாம் வாழும்பொழுது செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப தனி தீர்ப்பை பெற்று பரலோகத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ சென்றுவிடும் ஆகவே பிரியமானவர்களே இவ்வுலகில் நாம் வாழும் பொழுது கடவுளுக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் அப்பொழுது நாம் எஞ்செஞ்சுமாக கடவுளுடைய சொந்த மக்களாக வாழலாம் ரோமியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உகந்த சொந்த மக்களாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்கிறார் பரிசுத்த பவுல் நீங்கள் கடவுளை அறியாத காலத்தில் உங்கள் மனம் போல வாழ்ந்தீர்கள் அப்படி இப்பொழுது வாழக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது நாம் கடவுளுடைய சொந்த மக்களாக இருக்கின்றோம் ஆகவே கடவுளுக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் அப்பொழுது பரலோகத்தை உரிமையாக்கி கொள்ளலாம் Lord! கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் பிரியமானவர்களே பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் ஏராளம் பாடுகள் பட்டார் ஆகவேதான் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்கிறார் பிரியமானவர்களே நாம் இயேசுனுடைய சொந்த மக்களாக இருக்கின்றோம் என்றால் நற்செய்தியின் பொருட்டும் இயேசுவின் பொருட்டும் நாம் ஏராளம் பாடுகள் பட வேண்டும் அதனால் வரும் தழும்புகளை உடலிலும் உள்ளத்திலும் சுமக்க வேண்டும் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வரும் துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ளும் பொழுது நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வார்கள் பிரியமானவர்களே இந்த உலகில் பல கோடிக்கணக்கான மக்கள் இருந்தும் கிறிஸ்தவர்களாகிய நம்மை மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த உரிமை சொத்தான மக்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர் செய்த சகல செயல்களையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் வல்லமையோடு நற்செய்தை பறைசாற்ற வேண்டும் அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் வாருங்கள் செப்பிப்போம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நல்ல இயேசுவே தகுதியற்ற எங்களை உம்முடைய சொந்த உரிமை சொத்தான மக்களாக தேர்ந்தெடுத்த தயவுக்காக நன்றி அப்பா நாங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உன்னுடைய நாமத்தை இழிவுபடுத்தி விடாதபடி உமது இறை வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் உன்னுடைய வார்த்தை எங்கள் பாதைக்கு விளக்காகவும் வெளிச்சமாகவும் இருக்கட்டும் நாங்கள் உம்மோடு என்றும் இணைந்திருக்க உமது அன்பை விட்டு நாங்கள் பிரிந்து போகாதபடி எங்கள் கரத்தை பிடித்து நீர் எங்களை வழிநடத்தும் நாங்கள் வல்லமையோடு உமது வார்த்தையை பறைசாற்ற எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் சபம் கேளு நல்ல பிதாவி அடிமை நான் என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே மேடைமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே தெவமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே മക്ക് എന്നാലും വാസം ചെയ്യും എന്നുടൽ ഉമക്ക് സ്വന്തം ഇതിൽ എന്നാലും വാസം ചെയ്യും അടിമൈനാണ്ടവരേ എല്ലും എൻ ദൈവമേ Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.